6.6 question number 3. Obtain the Cartesian form of the locus of Z is equal to, in each of the following cases kuduthirukanga Z kuduthirukanga nama Cartesian form kandupidikanum adhavadhu equation locus kandupidikanum. First question, the real part of I is the whole square equal to 3 kuduthirukanga. Idhula enakku Z oda value theriyum. So Z is equal to x plus iy. So first in the bracket la I is calculate pandren. I is equal to I of x plus iy. Appo normal multiplication ix உள்ளே போகும்போது ix plus i square y, i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன், அப்போ ix மைனஸ் ஒய்யாக இது மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதில் உள்ள ரியல் பார்ட் ஆஃப் ஐஇஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ரியல் பார்ட் எதுன்னு எக்ஸ்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா எக்ஸ் கூட என்ன இருக்குது, ஐ இருக்குது, அதனால் அது இமேஜினரி பார்ட். அப்போ மைனஸ் ஒய் தான் என்னது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐஇஸ் வந்து மைனஸ் ஒய். அது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணியாச்சு, அதுதான் என்னது ஒய் ஸ்கொயர். ஆனால் இதோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கால்குலேட் பண்ண போகிறேன். 1 - i (2), இது இசட்மா, இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. நார்மல் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு மைனஸ் சேர்ந்து இந்த இடம் ப்ளஸ் ஆகிடுது. இது நார்மலாக எக்ஸு ப்ளஸ், இது ரெண்டு டேர்மில் ஐ இருக்கனால ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் நான் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுகிறேன். ஸோ ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1, இது மூணு ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ அவங்க கேட்டிருக்குது என்ன கொஸ்டின்லனா இமேஜினரி பார்ட். அப்போ இதில் உள்ள இமேஜினரி பார்ட் என்ன, ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே எக்ஸ் டேர்ம் தான் எழுதுவோம். ஸோ நம்ம பொசிஷன் மாற்றுறோம், எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுறோம். அது மல்டிப்ளைடு பை மைனஸ் ஒய், ஏன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு, மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது எல்லாமே ஒரே கொஸ்டினு கீழே உள்ள சப் டிவிஷன். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரியல் பார்ட் தனியாக எடுத்துக்கிறேன் எக்ஸு. இங்கே ரெண்டுலேயுமே ஐ இருக்குது, அதனால் ப்ளஸ் ஐ ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டேன், ஈக்குவல் டு. இங்கே இது ரெண்டும் ரியல், எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன மாடுலஸ் கண்டுபிடிச்சோன்னா ரூட் ஆஃப்னு வரும், அந்த ரூட் எனக்கு வேணாங்கிறனால டேக்கிங் ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைடு. அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயர், தட் மீன்ஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இங்கேயும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு சைடும் எனக்கு என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல், இங்கேயும் ஒரு ப்ளஸ் 1, இங்கே ஒரு ப்ளஸ் 1 கேன்சல், இங்கே ரிமைனிங் திங் 2y, இங்கே ரிமைனிங் திங் மைனஸ் 2x, 2 கேன்சல். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ், அந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதிலே உள்ள அடுத்த சப் டிவிஷன், ஃபோர்த்து சப் டிவிஷன், இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் பார். அப்போ என்னாகும், பார் பண்ணும்போது மைனஸ் ஐஒய்யாக மாறிடும். இசட் இன்வெர்ஸ்னா 1/z அர்த்தம். அப்போ 1/x ப்ளஸ் ஐஒய், டினாமினேட்டர் ஐ வந்திருக்கனால காஞ்சிகேட் எடுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன், நியூமரேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறனால என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இது இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தமா, இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 × anything அதுவே தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதே சம்ம அல்டர்னேட் மெத்தட்லேயும் போடலாம், இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ்னு கொடுத்தாச்சு, இசட் பாரோட வேல்யூ இசட் இன்வெர்ஸை இப்படியே எழுதியாச்சு. ஸோ இதோட பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம்.